கட்டுப்பாட்டு மையத்தில் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராகவேந்திரா இணைப்பிற்கு வருகிறார். ராகவேந்திரா, முதலமைச்சரின் ஆய்வு குறித்து சொல்லுங்க. வணக்கம் மோகன்ராஜ். வங்க கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது மாறியிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும் வானிலை மையம் கூறப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி அதிகாலை வட தமிழகத்தை அடையும் என்றும் இந்த தகவலை வானிலை ஆய்வகம் தெரிவித்திருக்கு. இந்த நிலையில் சென்னை எல்லையத்தில் உள்ள மாநில பேரிடர் மேலாண்மை துறை நடக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டு அறையே இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இங்கு நடக்கும் பணிகளை அமைச்சர் KKSS ராமச்சந்திரனிடம் கேட்டறிந்து வருகிறார். மேலும் அதிகாரிகளிடம் இது இங்கு நடக்கும் பணிகளை எப்படி நடக்கிறது என்பது குறித்தும் ஆய்வு செய்கிறார். இதுவரைக்கும் தற்போது மாநில பேரிடர் மேலாண்மை துறையால் நடக்கக்கூடிய பணிகள் மற்றும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யும் பணிகள் என்பது குறித்து தற்போது கேட்டறிந்து வருகிறார் மோகன்ராஜ். ராகவேந்திரன், பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது, அங்கு என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்கிறது, இது குறித்தும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழ்நாடு பேரண்மை மேலாண்மையான புயல், சுனாமி, மழை, வெள்ளம் மற்றும் வறட்சி உள்ளிட்ட பேரிடர்களை எதிர்கொள்ளவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கவும் இந்த மேலாண்மை துறை அலுவலகமானது இது செயல்பட்டு வருகிறது. மாநிலத்தில் ஏற்படும் பேரிடர் காலங்களில் நிவாரணப் பணிகளை பேரிடர் மேலாண்மை ஆணையம் பகிர்ந்து வழங்கி வருகிறது. அதன்படி இங்கே நடக்கக்கூடிய பணிகள், அதன்படி எடுக்கக்கூடிய சிக்கல்களை மற்றும் அதற்கு இங்கே பேரிடர் மேலாண்மை சார்பாக தொலைபேசி எண்கள், இங்கே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் உள்ளிட்டவர்களை இந்த மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வழங்கி வருகிறது. அது குறித்து நடக்கக்கூடிய ஆய்வுகளையே தற்போது தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தற்போது ஆய்வு செய்து வருகிறார் மோகன்ராஜ். ராகவேந்திரன், இந்த மழை பாதிப்புகளை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான முயற்சிகளை முன்னெடுத்து இருக்கிறது, சிறப்பு அதிகாரிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், இது குறித்தும் சொல்லுங்க. மோகன்ராஜ், அதாவது இன்றும் நாளையும் வந்து கனமழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தமிழகத்துக்கு ஒரு சில இடங்களுக்கு ரெட் அலர்ட்டும் வழங்கியிருக்கிறது, ரெட் அலர்ட்டும் கூறப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து இந்த இன்று நாளை, அதாவது 20 சென்டிமீட்டர் வரை இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் கூறப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அது அங்கே தேவை மக்களுக்கு தேவைப்படும் அறிவுரைகள், ஆலோசனைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களில் தேவையான வசதிகளை தருவதற்காகவே இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தொலைபேசி எண்ணை, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அனைத்து தேவைகளையும் செய்து கொடுக்கும் பணியை தற்போது வரை செய்து வருகிறது மோகன்ராஜ். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ராகவேந்திரன்.